ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம். புதுவசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம வரிசையாக மாத பழங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இப்போ கிரக பயிற்சி பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ராகுகேது பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது. அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை மோமோன்னு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மேச ராசி. இந்த மேச ராசி அன்புகளுக்கு இந்த ராகுகேது பயிற்சி வந்து ஒரு சிறப்பான பலன்களை செய்ய இருக்குது. ஏன்னா பொதுவாகவே இந்த மேஷ ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு அதீதமான வீர செயல் செய்யக்கூடியவங்க. கோபம் இரத்து இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கு ஏற்றார் போல உள்ளவங்க தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள். ஒரு நிர்வாக திறமை மிக்கவர்கள், எதையும் துணிச்சலாக பேசக்கூடியவர்கள். அவர்கள் பேசும் விஷயத்தில் எப்பவுமே நியாயம் இருக்கும், அதுக்காக துணிச்சு பேசுவாங்க. அதே போல் வண்டி வாகனம் வாங்குறதுல ஒரு அபிரீதமான ஒரு ஆசையை கொண்டவர்கள். ஏன்னா இந்த ராசியில் பார்த்திங்கன்னா சூரியன் உச்சமாவார். அப்போது அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக ஆர்வம் இருக்கும், அரசு வேலையிலையும் பார்ப்பாங்க. அதே போல் ஒரு வீரதீர செயல்கள் செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி அன்புகள். அத்தகைய இந்த மேசராசி அன்புகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி ஒரு நல்ல ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றம் கொடுக்க போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே இந்த ராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதையுமே வந்து பெரிதாக எந்த விஷயத்தையுமே வந்து என்ன பண்ணுவார், பெரிதாக ஆகக்கூடிய தன்மை கொண்டவர். எல்லா விஷயத்துலையுமே ராகு பார்த்திங்கன்னா அளவு கடங்காத ஆசைகளை தூண்டுபவர். ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லை வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு வண்டி வாகன செயற்கை இருக்கலாம், எதுலேயுமே வந்து என்ன பண்ணுவார், அதிக ஆசைகளை கொடுத்து அதன் மூலமாக தன லாபத்தை கொடுக்கவர் கொடுக்கக்கூடியவர். திடீர் ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு. இத்தகைய ராகு வருகிற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி கிரக பயிற்சியாளர் திங்கட்கிழமை ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி உங்களுடைய மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்திற்கு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சிக்கு அப்புறம் இந்த மேஷ ராசி அன்புகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தடலாபத்தையும் கொடுக்க இருக்குது. அதே போல் தான் கேது பவன் பார்த்திங்கன்னா துலா ராசிலேருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி வர்றார், சித்திர நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறார். பொதுவாக அந்த ராகு கேதுக்கள்லாம் யார், அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். ஏன்னா முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் பாறைகளில் கடைஞ்சி அமுதத்தை வந்து பெறதுக்காக கடைஞ்சாங்க. அப்போ கிடைத்த அமுதத்தை அந்த அசுரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உருமாறி, தேவர்களை உருமாறி அந்த அமிர்தத்தை பரவிட்டாங்க. அதனால் அதை பார்த்த சூரிய பகவானும் சந்திரன் பகவானும் திருமால்கிட்ட முறையிடுறாங்க. உடனே திருமால்தனுடைய சுதர்சன சக்கரத்தை வைத்து தலையை வெட்டிடுறார். அப்போது தலையை வெட்டினாலும் அவங்களுடைய அமிர்தம் காரணமாக அவங்க இறக்கலை. அவங்க சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் புரிகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து அவங்களுக்கு காட்சி அளித்து உங்கள் நவகிரக அந்தஸ்து தர்றேன், அதே போல் மனிதர்களுக்கு நீங்கள் நிழலாக தொடர்ந்து அவங்களுடைய முன்ஜென்ம வினையோட அடிப்படையில் அவங்களுக்கு திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற வரத்தை கொடுத்துட்டு போயிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக நம்ம கருதுறோம், கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ சனி பவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 வருஷம் அவர் மந்தக்காரன், அவர் பார்த்தீங்கன்னா சுலோவாக தான் பலனை கொடுப்பார். ஆனால் அதே போல் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் அவர் என்ன பண்ணுவார், சகல சம்பத்தையும் கொடுப்பார், பொன்பொருள் சேர்க்கை கொடுப்பார், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் சுலோவாக தான் அவரும் கொடுப்பார் ஒரு காலத்தில். ஆனால் அந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா ராகு வந்து என்ன பண்ணுவார், திடீர் ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதெல்லாம் சொல்லுவாங்க. பார்ப்பா எப்படி இருந்தார், எப்படி தான் பணக்காரனு தெரியலை, திடீர்னு வாழ்க்கையில் உயர்ந்துட்டார் அப்படிங்கிற சொல்கிற நிலைமைக்கு வேணாலும் அந்த ராகு தான். திடீர் அரசியலில் ஜொலிக்கிறது, திடீர்னு அரசியலில் வந்து கொடி கட்டி பறக்கிறது, ஒரு தலைவர் ஆகிறது, இந்த விஷயங்கள்லாம் யாருன்னா அந்த ராகு. ராகு இருந்தால் தான் பிஸ்னஸ், வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி, மருத்துவம் சார்ந்த துறைகள், கெமிக்கல் சார்ந்த துறைகள், பெயிண்டிங் துறை, அதே போல் கலப்படம் செய்யக்கூடிய அனைத்து விதமான துறைகள், டீ கடை வைக்கிறதுலேருந்து எல்லாமே, இந்த ஃபேக்ட்ரி வைக்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ராகு. அதான் சொல்லுவாங்க அவர் பழமொழி, ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு. ராகு கொடுக்க நினச்சிட்டார்னா கொடுத்துட்டே இருப்பார். என்ன பண்ணுவார், கொடுத்துட்டு கெடுப்பார். அதாவது உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை, மற்ற பொன்பொருள் தனச்சேர்க்கை எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஆனால் கேது அப்படி இல்லை, கெடுத்துட்டு தான் கொடுப்பார். கெடுக்கிறனா என்ன, மனதிலே ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை கொடுப்பார், எதுலேயுமே ஒரு தெளிவை கொடுப்பார். இவங்க எப்படி, இவங்க எப்படி, அந்த மாதிரி ஒரு சிந்தனை, யாரிட பழங்கணும்,
ஒரு தெளிவான மனோட்டத்தை கொடுத்து ஒரு சிந்தனை கொடுத்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு படிப்பினை கொடுக்கக்கூடியதான் கேது. ஆன்மீக சிந்தனை கொடுப்பாங்க, கோயில் கோயிலாக வந்து போயிட்டு வழிபாடு செய்ய வைக்கும், அதன் மூலமாக இறைவன் மூலமாக தனச்சேர்க்கை, இறை வழிபாட்டி மூலமாக ஒரு அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், புகழ் எல்லாமே இந்த கேது பகவான் கொடுக்குவார். மோட்சக்காரன், கடைசியில் மோட்சம் அடையக்கூடிய தன்மையும் கொடுத்துருவார் இந்த கேது பகவான். அதில் கேது நல்லா இருக்கணும். இந்த ராகக்கேதுகள் பொதுவாகவே 3, 6, 10, 11 சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு உன்னதமான இடம், அவங்களுக்கு பிடிச்ச இடம். அங்கே இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஜாதகரை கண்டிப்பாக வாழ்க்கையிலே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுத்துருவார். அதனால தான் நம்ம ராகக்கேது பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த வேறு இந்த மேச ராசி அன்புகளுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் பவுன் சொல்லக்கூடிய மீனத்திலையும் 6ஆம் பவுன் சொல்லக்கூடிய கண்ணிலையும் வந்து பயிற்சி ஆகிறாங்க ராகக்கேதுக்கள். பொதுவாக இந்த மேச ராசிக்கு இந்த மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சூரியன், புதன், ராசிநாதன் அவங்களுடைய செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் புதன் கூட சேர்ந்துருக்கார். இப்போ ராகுக்கேது ராகு பயிற்சி ஆகிறதும் பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் ரேவதியில் போய் நிற்கிறார் 12ல். அப்போ புதன் உங்களுக்கு எதுக்கு எத்தகையத்துக்குடையவர், எந்த பாவத்துக்குடையவர் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு 3ஆம் பாவத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கும் உடையவர். அவர் இப்போ 7ல் இருக்கார், உங்கள் ராசி அந்த கூடவே இருக்கார். அப்போது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், ஒரு பத்திரம் செய்கிறது, இல்லை தகவல் தொடர்பு துறையில் ஒரு முன்னேற்றம் பல பேருக்கு தெரிகிற மாதிரி, அதே போல் வாயை வைத்து பிழைக்கக்கூடிய அதாவது தரகு வேலைகள் செய்யக்கூடிய அது மேசராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும், அதாவது என்னென்னா அந்த பில்டிங் கான்ட்ராக்ட், அதாவது லேண்ட் விற்பனை பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கமிஷன் தொழில் பாரணை பார்க்குறாங்கள, அவங்களுக்கு இந்த ராகக்கேது பயிற்சிக்கு போகிற நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய ராசிநாதனுடைய துவக்க காலத்திலேயே 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களும் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் ராகு இருக்கார், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போது உங்களுக்கு வரக்கூடிய மனைவி சார்ந்த விஷயத்தில் இவ்வளோ நாள் தடை தாமதம் இருந்த அந்த மேசா செண்புகளுக்கு கண்டிப்பாக இந்த ராகக்கேது பயிற்சி வந்து கண்டிப்பாக ஒரு திருமணத்தை நடத்தியே தீரும். அதே போல் 12ஆம் பாவத்தில் ராகு, அப்போ கடல் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகி கொடுக்கும். இந்த ராகக்கேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் கடல் கடந்து செல்வீங்க, அதாவது ஏற்றுமதி, அதாவது பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், இல்லை வேலைவாய்ப்புக்காக இருக்கலாம், இல்லை அங்கே போயிட்டு ஒரு குடியுரிமை வாங்குறது இந்த மாதிரி விஷயத்துக்காகவும் நீங்கள் செய்யலாம். அதாவது சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா, வெளிநாட்டில் இருக்கவங்க கேட்பாங்க, ஏன்னா அங்கேயே ரொம்ப நாள் இருக்கேன், எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா, அப்ளை பண்ணியிருக்கேன் சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கிடச்சிரும். பொதுவாகவே இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு போன பிறவியில் நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் ஒரு அதிகமாக அனுபவிச்சிங்களோ, எந்த விஷயத்தை அதிகமாக வந்து செலவழிச்சிங்களோ, எந்த விஷயத்துக்காக ரொம்ப ஓடி அதிகமாக வந்து அனுபவிச்சிங்களோ, அந்த விஷயத்தை வந்து இந்த பிறவியில் வந்து என்ன பண்ணுவார், ஆசைகள் தீராத அளவுக்கு அந்த ஆசையை தூண்டுவார். அப்போது அதே போல் இந்த லக்னத்திலேருந்து அது எந்த பாகத்தில் இருந்தாலும் சரி, 5ஆம் பாவத்தில் ராகு இருந்துட்டார் அப்படின்னா குழந்தைன்னு குழந்தைக்காகவே நீங்கள் எல்லாமே செலவு பண்ணுவீங்க, ஆனால் அந்த குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது, குழந்தைங்க சொல்கிற பேச்சை கேட்காது. ஏன்னா அந்த விஷயங்கத்தை போன வாட்டி நீங்கள் அசால்ட்டாக பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஒரு உரிய மரியாதை கொடுத்துருக்க மாட்டீங்க, அதனால் அந்த விஷயம் இந்த விஷயத்தில் ராகுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும், அந்த கர்ம வினை கண்ட்ரோலுக்கு போயிடும். அதே போல் கேது பவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த விஷயத்தை போன பிறவியில் நீங்கள் சரியாக செய்யலை, உங்கள் கடமையை சரியாக செய்யலையோ அந்த விஷயத்தை இந்த பிறவை செய்ய வைப்பார். பொதுவாக ஒருத்தருக்கு லக்னத்து 10ஆம் பாவத்தில் கேது இருந்துட்டார்னா நீங்கள் போன பிறவியில் தொழில் ஒழுங்காக பார்க்கலன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுவீங்க, தொழிலை வந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க, தொழில் வந்து கண்டிப்பாக உங்களை செய்ய வைப்பார், கடமைக்காச்சும் செய்ய வைப்பார். அதே போல் லக்கணத்தில் கேது இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆயுள் சார்ந்த விஷயத்தில் ஒரு பயம் இருக்கும், எப்போவுமே ஆயுளத்தை பார்த்துக்கணும், உடம்பை பார்த்துக்கணும்னு ஒரு எப்போவுமே இருக்கும், அதுதான் கேது பகவான். அப்போது இந்த ராகக்கேதுக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய முன்ஜென்ம வினை அறுப்பில் நிழற்கரங்களாக தொடுவாங்க, சாயாகரம்னு சொல்லுவோம், நிழற்கரங்கும் சொல்லுவோம், ராகை பார்த்தோன்னா கருநிற பாம்பு அதை ராகுன்னு சொல்லுவோம், கேது பகவானை பார்த்தீங்கன்னா செந்நிற பாம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மோட்சக்காரன் கூட சொல்லுவோம். அதனால் இந்த ராகக்கேதுக்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, நம்ம வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பெறுறாங்க. 1.5 வருஷம் கண்டிப்பாக அவருடைய முன்ஜென்மினைக்கேற்ப திடீர் அதிகத்தையும் திடீர் ராஜயோகத்தையும் திடீர் பண வரவும் கொடுத்துருவார். இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிமட்டத்தில் வேலை பார்க்குறவங்க கூட உச்சத்து கொண்டு போவார் சனி பகவான். ஆனால் ராகு வந்துட்டார்னா நல்ல இடத்துல கொடுக்குறதுக்கு வந்துட்டார்னா திடீர் குபேர யோகத்தை கொடுத்துருவார்.
திடீர் அஷ்டம், திடீர் யோகம், லாட்டரியில் விழுந்துன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு, திடீர் புதல் கிடைக்குன்னு சொல்கிறவங்களுக்கு, மறைமுக வருமானம், ரெண்டாம் கட்ட வருமானம், இதெல்லாமே வந்து கொடுக்குறது ராகு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12வது பாவத்தில் ராகு இருக்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும், இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவீங்க. அதே போல் பெரிய அரசியல்வாதி தொடர்பு மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே போல் தொழிலில், பிஸ்னஸில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா முன்பின் தெரியாதவர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. 12 ராகு இருந்தாலும் 6ல் கேது இருக்கார். அப்போது இவ்வளவு நாள் தொழில் விஷயமாவோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் பூர்வீக சொத்து விஷயமாவோ, இல்லை ஏதோ ஒரு வகையில் கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ட்டு கேஸ்லேருந்து விடுபடக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் ஆரம்பத்திலேயே. ஏன்னா ராசிநாதனே உங்களுக்கு வந்து 7ல் இருந்து புதன் கூட இருக்கிறதுனால 6ல் கேதுக்கெல்லாம் கண்டிப்பாக எதிரிகளுடைய அந்த தன்மைங்கிறது உங்களுக்கு தணிஞ்சு போயிடும். கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமான ஒரு வழக்கை வந்து சாதகமாக முடித்து வைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா சதயத்தில் இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா ஐப்பசி 17 வக்கர நிவர்த்தி ஏற இப்போ வக்கரமாக இருக்கார். 11லேருந்து வக்கரமானால உங்கள் தொழிலில் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன தடை, தாமதம், லாபங்கள் வந்து வர்றதுக்கும் செலவு செய்கிறதுக்கும் கரெக்டாக வந்திருக்கும். தொழிலில் ஒரு இன்க்ரீம், ஒரு முன்னேற்றம் வந்திருக்காது. இன்னொரு பிரான்ச் ஆரம்பிப்போம், அதாவது சொல்லுவாங்கள்ல, நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபேக்ட்ரி வச்சு முதலாளியாக இருக்கேன், எனக்கு கீழே உள்ள கடைநிலை ஊழியர்கள், எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலை, என்னால் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி 18 வக்கர நிவர்த்தி ஆகிறார். ப்ளஸ் ராகு இருக்கார். இப்போ சனி உங்களுடைய ராசியை பார்த்துறார். ஸோ அப்போ என்ன தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், படிப்படியான ஒரு முன்னேற்றம். சனி பகவான் 11 இருக்குது, ஒரு அருமையான ஒரு இடம். ப்ளஸ் ராகு 12 இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார், உங்களுக்கு அதிக கண்டிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பார். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ராகு வந்து வெளிநாடு போயிடுவீங்க, வெளிநாட்டில் உங்களுடைய யோகமான அமைப்பு அமையும். அதே போல் இங்கே உள்ளூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் சார்ந்த ஃபீல்டு, கெமிக்கல் சார்ந்த ஃபீல்டில் இருக்கவங்க, மெடிக்கல் சார்ந்த ஃபீல்டில் இருக்கவங்க, ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க, ஒரு டீ கடை வச்சுருக்கவங்க, கலப்படம் செய்யக்கூடிய தொழில்கள், பெட்ரோல் பேங்க் வச்சுருக்கவங்க, சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு தன லாபத்தை கொடுக்கும். 300 இடத்துல பிரான்ச் ஆரம்பிக்கிறதோ, இல்லை தொழிலில் மறுபடியும் ஒரு பண முதலீடு செய்ய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதோ கண்டிப்பாக அமையும். ஏன்னா 7ல் வந்து செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு, சிறந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அமைவாங்க. பணம் போட்டு மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, அந்த முதல் வந்து ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் 7வது பாவத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு முதல் 2 மாதங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மண் மணச்சேர்க்க, ஒரு பத்திரப்பதிவு செய்கிற மாதிரி வரும், லேண்டு வாங்குவீங்க, சரிங்களா. அதே போல் உங்களுடைய 5வது பாவத்தில் சுக்கரன் அப்பக்கி இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக குழந்தை பாக்கியம், ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். கண்டிப்பாக ராகு 12 இருக்கிறதுனால உங்களுக்கு அயன போயின சுகம், சரிங்களா, மன மகிழ்ச்சி கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போ மனதிலே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகி கொடுக்கும். தொழில் நிமித்தமாகவோ, வேலைவாய்ப்பு நிமித்தமாகவோ இடமிட்டு இடம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பணியிட மாற்றம் கிடைக்கும், சரிங்களா. அவங்களுக்கு இப்போ கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொமோஷன், அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகி கொடுப்பார் இந்த ராகு பகவான், சரிங்களா. ராகு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு அதீத ஆசையை கொடுக்கக்கூடியவர், அதீதமான ஆசைகளை தூண்டக்கூடியவர். எப்போவுமே அதிகமான ஒரு எல்லா விஷயத்தையுமே சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, அதிக ஆசையை கொடுத்து ஆசை மூலமாக உங்களுடைய எண்ணத்தை மேலோங்கி இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் நம்ம வந்து நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும், நமக்கு இன்னும் வந்து 4 பேர் மதிக்கணும், நம்ம இப்போ அரசியல் ஒரு பெரிய ஆளாக ஆகணும், எல்லாத்துக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ராகு பகவான் உங்களுக்கு 12 அமைகிறார், சரிங்களா. அதுலேயும் 11 சனி வந்து வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். அதனால ஐப்பசி 18 வக்கர நிவர்த்தி ஆகிறார். கண்டிப்பாக இந்த சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. ஏன்னா ராகு வந்து எப்பவுமே சனி மாதிரி செயல்படுவாருங்க, கேது வந்து செவ்வாய் மாதிரி செயல்படுவார். அப்போ உங்களுக்கு 2 பேருமே சாதகமாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் நினைக்கூடிய எண்ணத்தை அவர் கண்டிப்பாக ஈடேற்றி கொடுப்பார். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போவீங்க. இவ்வளோ நாள் வந்து பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், சரிங்களா. பொதுவாகவே ஏன்னா குரு வக்கரமாக இருக்கார் மேசத்தில், அதுவும் அவரும் பார்த்தீங்கன்னா மார்கழி 5ல் வக்கர நிவர்த்தி ஆகிறார், சரிங்களா. இப்போ வக்கரமாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல விஷயந்தான் செய்வார். ஏன்னா குரு வக்கரமானால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை கொடுத்துருப்பார். பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணுவீங்க, கொடுத்த பணத்தை வாங்கிடுவீங்க, கடன் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த திருப்பி கிடச்சிரும். இப்போ ராகு 12 இருக்கார், கண்டிப்பாக அந்த பணத்தை தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க.
ஆனால் இடம் விட்டு இடம் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, பூர்வீகத்தில் பண்ணாமல் இடம் விட்டு இடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடம் விட்டு இடம் பண்ணக்கூடிய அனைத்து விஷயமான விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா. முக்கியமாக உங்களுடைய புதன் சாரத்திலே செல்கிறார் சரிங்களா. ராகு புதன் சாரத்தை செல்லும் பொழுது கண்டிப்பாக புதன் தான் இப்போ இந்த வருஷத்துக்கு ராஜா. அப்போது குழந்தைகள் படிப்பு நல்லா இருக்கும், படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக வெளிநாடு செல்லுங்க. இல்லை உங்களுடைய குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு செல்லலாம், அல்லது வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லலாம். இந்த மாதிரி அமைப்புகள் இந்த ராகதி பயிற்சிகள் நடக்கும். சனியும் சதயம் சாரத்தில் நிற்கிறார், ராகு சாரத்தில் நிற்கிறார். அப்போ ராகு சொல்கிறது சனி காப்பார். அப்போ இவ்வளவு தொழில் முடக்கம், தொழிலில் ஒரு மந்தத்தன்மை, வருமானம் இல்லை அப்படின்னா ஒரு வருமான சேமிப்பு, அதாவது வருமானம் இருக்குது சேமிக்க முடியலை, சொந்த பந்தத்தில் வந்து என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, சொந்த பந்த சேர்க்கை இல்லை, உரிமையிலே ஒரு கருத்து வேறுபாடு, மனைவிகிட்ட சின்ன பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ராகுக்கு பேச்சுக்கிற எல்லாம் சரியாயிருங்க. ஏன்னா சனி சதயம் சாரம் இருக்கார். அப்போ ராகு சனி எப்பவுமே பார்ட்னர்ஷிப் தான், சூப்பராக ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுவாங்க, இருந்தாங்கன்னா பிரம்மாண்டத்தை கொண்டு போயிடுவாங்க சரிங்களா. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தவங்க வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் இனிமேச்சு நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கவங்க இந்த மேசராசி அன்புகளுக்கு கண்டிப்பாக இந்த ராகுகதி பயிற்சி ஒரு அருமையான ஒரு உங்கள் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து பேசிக்கிற பேச்சு வார்த்தை, அதாவது வாயை வைத்து பிழைக்கக்கூடிய, அதாவது கடை வச்சுருக்கோங்க, கடைகணி வச்சுருக்கோங்க, ஹோட்டல் வச்சுருக்கோங்க, ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் ஜோதிடம் சொல்கிறவங்களும் சரி, அதே போல் உங்கள நீங்கள் வந்து ஒரு தரகு வேலை பார்க்க கமிஷன் தொழில் பார்க்குறவங்களும் சரி, இவங்களுக்கு எல்லாமே கை கொடுக்குங்க. இந்த ராகுகதி பயிற்சி கை கொடுக்கும். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா மேசராசியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை மூணு நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் எல்லோரும் இந்த இதுக்கு இப்போ பரிகாரம் கேட்டிருந்தீங்க, நட்சத்திரக்காரன் நீங்கள் வந்து பலன் சொல்லுங்கள் அப்படின்னு. பொதுவாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர் பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க சரிங்களா. எப்போ ஒரு பிடிவாத குணம், குதிரை போல் உழைக்கக்கூடியவங்க. குதிரை எப்படி ஹார்ஸாக ஓடுதோ அது போல் எப்பவுமே ஓடிட்டே இருப்பாங்க. அதிகமான மருத்துவத்துறையில் இருப்பாங்க, ஒரு மருத்துவம் செய்யும் தொழிலில் இருப்பாங்க சரிங்களா. இப்போ ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனை அதிகம் கொண்டவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அதனால் இவங்களால இவங்க கிட்ட நம்ம மருந்து சாப்பிட்டா எப்போ குணம் நோய் வந்து குணமாகும் சரிங்களா. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சித்தருக்கு வழிபாடு பண்ணுறது நல்லது, சரஸ்வதி வழிபாடு பண்ணலாம். அதே போல் அருகில் இருக்கக்கூடிய எந்த கோயிலுக்கும் செல்லலாம், சித்தர்கள் வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு முந்திரி வேர்ப்பை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு படைக்கலாம். படைச்சிட்டு தான் வர்ற அன்பு நன் வர பக்தர்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும். அதுபோல் பரணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா சுக்கரன் வருவார், அவர் பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள். பரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள். அங்கே பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலில் போயிட்டு ஒரு பொங்கல் வச்சு அதில் ஒரு நெல்லிக்கையை வாங்கி அது மேலே வச்சு நீங்கள் வர்ற பக்தர்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்கும், வர வேண்டிய பண வரவு கிடைக்கும், நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும். வண்டி வாங்க சேர்க்கை வாங்குறதோ இல்லை பணம் திருப்பி கிடைக்கணும், தொழில் நல்லா இல்லை, இது மாதிரி இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். இந்த பரணிச்சித்தக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எப்போவுமே பரணிச்சித்தக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கலைநேயம் மிக்கவர்கள், எல்லாத்துலேயும் வந்து ஒரு புண்ணை கூட பேசக்கூடியவங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தொழில் முன்னேற்றம் பண வரவு வேணும்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரவங்க இப்போவுமே வேகமாக பேசக்கூடியவங்க, மனசில் பட்டதை டக்குன்னு பேசிடுவாங்க. அத்தகைய இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு பண்ணலாம், இல்லை சிவபெருமான நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். அவங்க அந்த வாழைப்பழம் அல்லது பேரிச்சம்பழம் இதெல்லாம் வாங்கி படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த அரசு சார்ந்த விஷயங்கள் ஆதாயம் கிடைக்கும், தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், வருமானம் சார்ந்த விஷயத்திலையும் உங்களுக்கு நல்லா கை கொடுங்க. இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், இதெல்லாம் சிம்பிள் பரிகாரம் தான். இதெல்லாம் வந்து இதை பண்ணிங்கன்னா உங்கள் அந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். அதனால் வரக்கூடிய இந்த ராகுகதி பயிற்சி மேசராசி அன்புகளுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராகுகதி பயிற்சி அமையும். கண்டிப்பாக இந்த மேசராசி அன்புகள் தொழில் ரீதியாகவும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இல்லை உள்ள பிரச்சனைகளும் சரி, அதே போல் தொழிலில் வந்து உள்ள தனவ லாபம் அதாவது வருமானம் குறைவாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த ராகுகதி பயிற்சி வரும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும் சரிங்களா.